ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நம்ம எல்லாருமே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவை பார்த்தாலோ இல்லை எந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணாலோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற கான்செப்ட் வரப்ப நம்மளை ப்ரையாரிட்டி செட் பண்ண சொல்லி மற்ற எல்லா விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு எது முக்கியமான விஷயமோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதான் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கான சீக்ரெட்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ இல்லை கோர்சஸை நீங்கள் பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு ஒரு மேஜர் டேக்அவேவாக இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டூ டூ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய அஞ்சாறு விஷயங்கள்லாம் எழுதுனதுக்கப்புறமா இது அர்ஜென்ட் பண்ணணுமா, இது முக்கியமான விஷயமான்னு இந்த மாதிரி அதை கிளாசிஃபை பண்ண சொல்லி எது அர்ஜென்ட்டான வேலையோ எது முக்கியமான வேலையோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் உங்கள் ப்ரையாரிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணாதான் உங்கள் டைமை பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எது இம்பார்ட்டன்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான், உங்கள் ஆஃபீஸில் பண்ணுற டெய்லி ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் எந்த விஷயத்த பண்ணாமல் விட்டாலும் ஒரு ஜெனரல் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் தான். சிக்னிஃபிகன்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஒரு வேலையை நீங்கள் அர்ஜென்ட்னு சொன்னீங்கன்னா இப்போவே ரொம்ப சீக்கிரமாக அது நடந்தாகணும், அதோட டெட்லைன் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு வேலையை நீங்கள் இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்கன்னா அது நடக்கலைன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஆனால் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்த தான் நம்ம சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்கிறோம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சிக்னிஃபிகன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஆவரேஜான மனுஷன் வந்து ஒரு பிரச்சனையோ இல்லை டாஸ்கையோ ஃபேஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் பண்ணி பிக்கர் பிக்சரை பார்க்காம ஒரு ஹாம்ஸ்டர் ஒரு வீலில் சுற்றிட்டு இருக்க மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் வளர மாட்டோம்னு கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களோட டைமை கரெக்டான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் அவங்க ஒரு விஷயத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க பண்ண ஒர்க் வந்து அவங்க டைமை ஆம்ப்ளிஃபை இல்லை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு பாட்டை கேட்குறீங்க, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை திரும்ப திரும்ப நிறைய வாட்டி கேட்குறீங்க. திடீர் திடீர்னு அது ஞாபகம் வரும்போதெல்லாம் திரும்ப அதை பிளே பண்ணுறீங்க. 10 வருஷம் ஆனால் கூட நாங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த பாட்டை கேட்டோம் தெரியுமா அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லி திரும்ப அந்த பாட்டை கேட்போம். இப்போ அந்த சாங் ரைட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுனால அவங்களோட டைமை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க டைமை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டதுனால பணம், பேர் அண்ட் ஃபேமை அவங்களால ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அவங்க இந்த உலகத்தில் இல்லாமல் போனாலும் அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலையை செஞ்சதுனால அவங்கள எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த சாங் அவங்க கிரியேட் பண்ண மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை சீக்கிரமாக எஃபெக்டிவாக வேலை செஞ்சிட்டாங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ வருஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவையோ இல்லை இந்த சேனலையோ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதை எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கவுண்ட் தெரிய போகுது. ஆனால் இப்போ இந்த வீடியோவை கிரியேட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நான் இப்போ பல மடங்கு மல்டிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன், ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக இந்த சேனலில் லாஸ்ட் 4 இயர்ஸாக பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்க நியர்லி 300 வீடியோஸை கிரியேட் பண்ண நான் நிறைய புக்ஸ்லையும் லேர்னிங்க்கும் எடிட்டிங்லையும் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 இயர்ஸில் கம்ப்ளீட் 24 hours கவுண்ட் எடுத்து இந்த சேனலுக்காக ஒர்க் பண்ணதை கன்சிடர் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 to 600 days இதில் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச ரிட்டர்ன் வந்து உங்களை மாதிரி எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் செட்டோடு இருக்கிற இல்லை லேர்னிங் மைண்ட் செட்டோடு இருக்கிற நியர்லி 13 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அபவ் ஆவரேஜ் இன்கம் அண்ட் 4.5 crore வாட்ச் டைம் அவர்ஸ் விச் இஸ் 18.7 lakh days அண்ட் அப்ராக்சிமேட்டாக 5136 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன யூடியூப் சேனலை யூஸ் பண்ணி கூட என்னோட 500 டேஸை கிட்டத்தட்ட 5000 இயர்ஸாக மல்டிப்ளை பண்ண முடிஞ்சிருக்குன்னா இந்த உலகத்தில் டாப் லெவலில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் பில்லினியர்ஸ்லாம் எந்த அளவுக்கு அவங்களோட டைமை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரோட லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வந்திருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களை சுற்றி பார்த்தீங்கனாலே உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க சிக்னிஃபிகன்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை கிரியேட் பண்ண ஒரு மனுஷங்களும் அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லைனாலும் அவங்க பண்ண இந்த ஒர்க் மூலமாக எப்பயுமே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் இருக்க லிமிட்டட் டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா, இந்த உலகத்தில் ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சை கொண்டு வரணும்னா, நீங்கள் சிக்னிஃபிகன்ஸை தேடி ஒர்க் பண்ணணும். நீங்கள் செய்ய போகிற வேலை இல்லை நீங்கள் உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ண போகிற வேலை பல பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு யோசிச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்கள் செஞ்ச வேலை உண்மையிலே மற்ற மனுஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்போ தான் உங்ககிட்ட இருக்க லிமிட்டட் டைமை நீங்கள் அன்லிமிட்டடாக மாற்ற முடியும்.
இந்த உலகத்தில் இருக்க டாப் 1% பீப்புள் மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஏன்னா நீங்களே இந்த உலகத்தில் இருக்க டாப் 1% பீப்புளை பாருங்கள். அவங்க ஒன்று, அவங்க ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் மூலமாக அவங்களோட டைமை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணி பல பேரோட லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருப்பாங்க. இல்லைனா அந்த பல பேர் லைஃப்பை சேஞ்ச் ஆக்கிற மாதிரி இருக்க பிஸ்னஸஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேரை சொல்லணும்னா, ஹென்ரி ஃபோர்டு, எடிசன், ரைட் பிரதர்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், ஜெஃப் பேசோஸ்னு இவங்க எல்லாருக்குமே இந்த சிக்னிஃபிகன்ட் சீக்ரெட் தெரிஞ்சதுனால தான் அவங்க இந்த லெவலை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடுன்னு உங்கள் லைஃபோட பேசிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணாலும் அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்கள் டைம் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகுமா, பல வருஷங்களுக்கு பிரயோஜனப்படுமான்னு யோசித்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த விஷயந்தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், அந்த விஷயந்தான் உங்களுக்கு அர்ஜென்ட்னு நினச்சி ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் இல்லாமல் போனாலும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது செஞ்ச ஒர்க் மூலமாக கண்டினியூஸாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியும். இந்த வீடியோவை ப்ரோக்ராஸ்டினேட் ஆன் பர்பஸ்ன்ற புக்கில் இருக்க கான்செப்ட் மூலமாகவும், எங்களோட ஓன் தாட் ப்ராசஸ் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது உண்மையிலேயே வேல்யூபுளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது புரிஞ்சால் தான் நிறைய பேர் சிக்னிஃபிகன்ஸை நோக்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிக்னிஃபிகன்ஸை நோக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு டீட்டெயில் சம்மரியை நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆப்பில் இந்த வீக்கில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம ஆப்பை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ லைக் மைண்டட் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க கம்யூனிட்டி ஃபீச்சரை நம்ம ஆப்புக்குள்ளேயே அப்டேட் பண்ணியிருக்கோம். iOS ஆப்போட பீட்டா வெர்ஷனையும் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ட்ரை பண்ணி உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை ஆப்போட ரிப்போர்ட் பாக்ஸ் செக்ஷன்லேருந்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் வேல்யூபிள் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.